உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க ராஜா பெரிய ஆளாங்கிறீங்க. ராஜா உங்களுக்கு முன்னாடியே பெரிய ஆள். நீங்கள் வந்து தமிழ்நாட்டுடைய அமைச்சராக இருக்கிறதுக்கு முன்னாடியே 10 வருஷத்துக்கு முன்னாடி மத்திய அமைச்சர். இவ்வளவு கேவலமான ஒரு தற்கூரி முதலமைச்சராக இருக்க முடியுமா? முதலமைச்சர் வந்து வேன் மேலே ஏறிக்கிட்டு 200 கோடி ரூபா ஊழல்ங்கிறார். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்! இதை விட ஒரு வழிகட்டின முட்டாள்தனம் இருக்கா? நான் உங்களை முதலமைச்சர் கேட்குறேன், உங்கள் பதவிக்காக சொல்கிறேன், கொஞ்சோண்டு படித்து தெரிஞ்சுங்க. படிக்கிறவங்களுக்கு மூளை இல்லை, அறிவு இல்லைன்னா அறிவுள்ளவனை கூப்பிட்டு கேளுங்க. நான் என்ன சொல்கிறேன், எங்கள் தலைவர் மேலே MK Stalin மேலே ஒரு FIR போடுங்கன்றேன். பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி விவாதத்திற்கு தயாரா என்று அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக நான் உங்களை சந்தித்து ஒரு திறந்த மடலை முதலமைச்சருக்கு எழுதியிருந்தேன். அந்த மடலுக்கு முதலமைச்சரோ முதலமைச்சர் சார்பிலோ இதுவரை யாரும் பதில் மடல் அனுப்பவில்லை. ஆனால் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வீராணத்தில் திருந்து சர்க்காரியா கமிஷன், 2G ஊழல் என்றெல்லாம் நிரூபிக்கப்படாத நீதிமன்றத்திலேயே புறந்தள்ளப்பட்ட வழக்குகளை மீண்டும் ஏதோ நிரூபிக்கப்பட்ட ஊழலைப் போல சித்தரித்து திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் கட்சி என்றும், மறைந்த தலைவர் கலைஞர் குடும்பம் ஏதோ சட்டத்திற்கு புறம்பாக சொத்து சேர்த்திருக்கிறார் என்றும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீதிமன்றத்தால், உச்சநீதிமன்றத்தால் ஊழல்வாதி என்று தண்டிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை அதிமுக தான் பெற்றிருக்கிறதே தவிர வேறு எந்த அரசியல் கட்சியும் இல்லை என்பதை நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் குறிப்பாக அந்த கட்சியினுடைய தலைவி செய்த செயல் அரசியல் சட்டத்தை படுகொலை செய்த ஜனநாயகத்துக்கு விரோதமான ஊழல் செயல் என்று குறிப்பிட்டதை நான் பலமுறை குறிப்பிட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட வாசகங்கள் அந்த தீர்ப்பில் இல்லை என்றோ, அல்லது நாங்கள் ஊழல்வாதிகள் இல்லை என்றோ எந்த ஆதாரத்தையும் அவர்களால் இதுவரை சொல்ல முடியவில்லை. ஆனால் எந்த ஆதாரமும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவர் குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார். எங்களுடைய தலைவர் அதற்கு நிபந்தனை விதித்து இவற்றையெல்லாம் செய்தால், அதாவது உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் பெற்றிருக்கிற தடையாணையை விலக்கி கொண்டு அந்த வழக்கு குறித்து நீங்கள் விவாதிக்க தயாரா என்று கேட்டதற்கு முதலமைச்சரிடமிருந்து பதில் இல்லை. ஏனென்றால் நோ ஒன் கேன் பி ஜட்ஜ் ஃபார் இஸ் ஓன் காஸ் என்று ஒரு சட்ட தொடர் உண்டு. ஒருவர் தனக்குத்தானே நீதிபதியாக இருக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முதலமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை நாங்கள் சுமத்திய நேரத்தில் அது ஆன்டி கரப்ஷன் அண்ட் வெஜிலன்ஸ் செக்ஷனுக்கு போனது. அந்த ஆன்டி கரப்ஷன் வெஜிலன்ஸ் செக்ஷன், அதாவது ஊழல் கண்காணிப்பு பிரிவு என்பது யாருடைய கட்டுப்பாட்டில் வருகிறது என்றால் முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் வருகிறது. ஆக முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் வருகின்ற ஊழல் லஞ்ச தடுப்பு பிரிவு நாங்கள் கொடுத்த புகாரை ஏற்க மறுத்தது மட்டுமல்ல, அதற்கு பூர்வாங்க ஆதாரம் இல்லை என்று அந்த மனுவை முடித்து வைக்கிறார்கள். அப்படி முடித்து வைத்தது தவறு என்று உயர்நீதிமன்றத்தில் சென்றபோது ஆவணங்களையெல்லாம் படித்து பார்த்துவிட்டு இப்படி இந்த மனுவை முடித்தது தவறு என்று சொல்லி மிக கடுமையான வார்த்தைகளையெல்லாம் அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பில் சொல்லி, குறிப்பாக உலக வங்கியினுடைய எந்த டெண்டர் ஐவேஸில் கொடுத்தாரோ அந்த ஐவேஸ் டெண்டரில் வேர்ல்டு பேங்க் பணம், அந்த உலக வங்கி கொடுத்திருக்கின்ற நாம்ஸ், அந்த நிபந்தனைகள் எந்த நிபந்தனையும் பூர்த்தி செய்யவில்லை. எனவே இந்த டெண்டர் தவறு என்று உயர்நீதிமன்றம் கருத்து சொல்லியிருக்கிறது. எனவே அந்த கருத்துக்கு உங்களுடைய பதில் என்ன என்று கேட்டால் இதுவரை அவரிடத்திலே பதில் இல்லை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அது வேலுமணி மீது இருக்கின்ற குற்றச்சாட்டாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து தங்கமணி மீது இருக்க குற்றச்சாட்டாக இருந்தாலும் சரி, காமராஜ், உதயகுமார், ஜெயக்குமார் இவர்கள் மீது எந்த குற்றச்சாட்டாக இருந்தாலும், இன்னும் நான் குறிப்பாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் நடைபெறுவது ஒரு சட்டத்தின் ஆட்சியா என்று எங்களுக்கே வியப்பாக இருக்கிறது. வேலுமணி மேலே, அமைச்சர் வேலுமணி மேலே ஒரு கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ப்ரிலிமினரி என்கொயரிக்கு இந்த அரசாங்கமே போடுது, அதாவது பூர்வாங்க விசாரணை, முதற்கட்ட விசாரணை. அந்த முதற்கட்ட விசாரணையில் கிட்டத்தட்ட 200 பேர் அவங்களே விசாரிக்கிறாங்க. விசாரித்து
இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தின் கீழே இருக்கிற ஊழல் கண்காணிப்புத்துறை அந்த அரசாங்கத்தில் இருக்கிற வேலுமணி மீது கொடுக்கப்பட்ட புகாரை 214 பேர்த்த விசாரித்து இதற்கு பூர்வாங்க ஆதாரம் இல்லைன்னு க்ளோஸ் பண்ணுறாங்க. சரி, க்ளோஸ் பண்ணிட்டீங்க, ஹைகோர்ட்டுக்கு போகிறோம். ஹைகோர்ட்டில் போன உடனே இல்லை, அது க்ளோஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்டோம், வேலுமணி மேலே எந்த குற்றச்சாட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க, நாங்கள் ஆதாரம் கேட்குறோம். ஹைகோர்ட் ஜட்ஜி சொல்கிறாரு, தப்பு இல்லை, நீ 214 பேர்த்த விசாரிச்சிருக்கிறீங்க, அந்த க்ளோஸர் ரிப்போர்ட்டை கம்ப்ளைண்ட் கொடுங்கங்கிறாங்க. இன்றைய தேதி வரைக்கும் இந்த அரசாங்கத்துக்கு அந்த க்ளோஸர் ரிப்போர்ட்டை, வேலுமணி மீதான குற்றச்சாட்டுகள் எதுவும் மெய்ப்பிக்கப்படவில்லை என்று தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாடு போலீஸ் துறையும் லஞ்ச ஒழிப்புத்துறையும் எல்லா முயற்சிகளையும் எடுத்து அதில் நாங்கள் அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று கொடுத்திருக்கிற அறிக்கையை உயர்நீதிமன்றம் சொன்னதற்கு பிறகும் இன்னும் ஒரு 6 மாத காலமாக எங்களுக்கு தராமல் மனுதாரருக்கு தராமல் இழுத்தடிக்கப்படுகின்ற ஒரு கேவலமான ஆட்சி இருக்குது. ஆக முதலமைச்சர் மேலே இந்த நிலைமை, வேலுமணி மேலே இந்த நிலைமை, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நாங்கள் அந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கொடுக்கல, கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கோம், விஜிலன்ஸ் கமிஷனில் கொடுத்துருக்கோம், ஹைகோர்ட்டில் பெண்டிங் இருக்குது. இதற்கு நேரடியாக பதில் சொல்வதற்கு முதுகெலும்பு இல்லாத, திராணி இல்லாத, தெம்பு இல்லாத முதலமைச்சர், எங்களுடைய தலைவர் MK Stalin குடும்பத்தில் 58 பேர் சொத்து சேர்த்துருக்காங்க, இதெல்லாம் வாய்ப்புளித்ததோ மாங்காய் புளித்ததோன்னு சொல்கிறாங்களே தவிர அதற்கு என்ன ஆதாரம்னு சொல்லலை. ஆக ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சர் இன்றைக்கு எந்த விதமான தார்மீக அடிப்படையும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றஞ்சாட்டுவது மட்டும் அல்லாமல் ஊழலுக்கே பெயர் போன கட்சி என்று உச்சநீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளியை தலைவியாக ஏற்றுக்கொண்டு அந்த அம்மாவனுடைய படத்தை இன்னும் வேனில் போட்டுக்கிட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லக்கூடிய தைரியத்தோடு வருகின்ற ஒரு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் எங்கள் தலைவர் மீதும் வைத்திருக்கிற குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை. உங்களுக்கு தைரியம் இருந்தால் நான் சவால் விட்டுருக்கேன், எங்களுடைய தலைவர் சவால் விட்டுருக்கிறார், இப்போதும் சொல்கிறேன், நீங்கள் வராவிட்டாலும் பரவாயில்லை. ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க ராஜா பெரிய ஆளாங்கிறீங்க, ராஜா உங்களுக்கு முன்னாடியே பெரிய ஆள், நீங்கள் வந்து தமிழ்நாட்டுடைய அமைச்சராக இருக்கிறதுக்கு முன்னாடியே 10 வருஷத்துக்கு முன்னாடியே மத்திய அமைச்சர், நான் பெரிய ஆளாக சின்னாளங்கிறது பிரச்சனை இல்லை, எது உண்மை எது பொய் என்பதை விளக்குவதற்கு உங்கள் ஆள் அனுப்புங்க, யாராச்சும் ஒரு வக்கீல் அனுப்புங்க, உங்கள் அட்வொகேட் ஜெனரல் அனுப்புங்க, வாங்க விவாதிப்போன்னு கேட்டோம், வருவதற்கு இதுவரைக்கும் யோகியதை இல்லை. எனவே இதுக்கு மேலாகவது முதலமைச்சர் ஆதாரமற்ற புகார்களை தருவதை நிறுத்தி கொள்ள வேண்டும், இல்லை என்றால் முறைப்படியான அவர்கள் மீதான வழக்கு தொடரப்படும் என்று நான் உங்கள் மூலமாக எச்சரிக்க விரும்புகிறேன். இதற்கு மேல நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும் கேட்கலாம். சார், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடையில வந்து பெண்களை இழிவா பேசியிருக்காரு, முதலமைச்சர் இழிவா பேசியிருக்காரு, இதுக்கு கண்டனங்கள் வந்து வளர்த்துட்டே வருது, இதுக்கு துணை பொதுச் செயலாளர் உங்களுடைய கருத்து என்ன சார்? அது ஊடகங்கள்ல வந்து அதாவது சோசியல் மீடியாவில் திரிக்கப்படுற செய்தி அவ்வளவுதான். நான் வந்து இப்ப வந்து முதலமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டு அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு எங்களுடைய பதில சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அவர் 2G பாரு, அப்புறம் 2G ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னு சொன்னதற்கு பிறகு முதலமைச்சர் சொல்கிறாரு கலைஞர் டிவிக்கு 200 கோடி பரிவர்த்தனை பண்ணியிருக்காங்கிறாரு, அது ஊழலுங்கிறார். எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பார் அவர், நான் சொல்கிறதுக்கு மன்னிக்கணும், உடனே வடிகட்டின முட்டாளா முதலமைச்சர், 400 பக்கம் ஓபி செய்தி எழுதியிருக்கார். இதுக்கு மட்டும் இல்லை, அதாவது கலைஞர் டிவிக்கு மட்டும், கலைஞர் டிவிக்கு நாங்கள் வாங்கிய லோன் 200 கோடியை பட்டோம், அதை மட்டும் 400 பக்கம், 1553 பக்கம் கொண்ட 2G வழக்கினுடைய தீர்ப்பில் 400 பக்கம் முழுக்க முழுக்க கலைஞர் டிவிக்கு போன பணம், அது எப்படி திரும்பி வந்துச்சு எப்படி போனுச்சுன்னு சொல்லியிருக்கோம். 2G ஊழல், 200 கோடி ஊழல், ஏன்னா ஒரு முதலமைச்சருக்கு எல்லாம் அழகா படிக்கவே மாட்டியா, ஒன்னால் படிக்க முடியலன்னா அவங்க வக்கீல் படிச்சு கொடுக்க மாட்டாங்களா, நான் கேட்குறேன். ஆக அதாவது ஒரு முதலமைச்சர், அதாவது இவ்வளவு கேவலமான ஒரு தற்போதைய முதலமைச்சராக இருக்க முடியுமா? ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, 400 பக்கம் கலைஞர் டிவிக்கு வாங்கப்பட்ட லோனை பற்றி, அது லோனா, வெதர் இட் இஸ் ஏ லோன் ஆர் இல்லீகல் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னே போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, அதில் 1322 பக்கத்தில் ட்ரான்சாக்ஷன் ஆஃப் 200 crores கலைஞர் டிவி, ரோல் ஆஃப் ஏ ராஜா, ரோல் ஆஃப் ஷாகித் பல்வா, ரோல் ஆஃப் வினோத் கோயங்கா, ரோல் ஆஃப் கனிமொழி கருணாநிதி, தலைப்பே தனியாக போட்டிருக்காரு. ராஜா, கனிமொழி கருணாநிதி, வினோத் கோயங்கா, ஷாகித் பல்வா ஆகியோருக்கு கலைஞர் டிவிக்கு போன 200 கோடி ரூபாய் பரிவர்த்தனையில் என்ன பங்குன்னு 400 பக்கம் எழுதியிருக்கார் உங்கள் சாட்சியத்தில். அதில் அவர் சொல்கிறாரு, ஒரே ஒரு ப்ராசிக்யூஷன் அரசு தரப்பு ஒரு சாட்சி கூட பொட்டி ஏறி இது வந்து லஞ்சமாக கொடுக்கப்பட்டது, அல்லது வந்து அந்த கம்பெனிக்கு, ஸ்வான் கம்பெனிக்கு வந்து அனுகூலமாக ராஜா நடந்து கொண்டார், அதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு சாட்சி கூட வாக்கு மூலமே சொல்ல முடியலையே, ஏன்டா அப்படி கேஸ் போட்டீங்கன்னு கேட்டிருக்காரு. அதை படிக்கிறதுக்கு துப்பு இல்லை, முதலமைச்சர் வந்து வேன் மேலே ஏறிக்கிட்டு 200 கோடி ரூபா ஊழலுங்கிறார். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், இதை விட ஒரு வழிகட்டின முட்டாள்தனம் இருக்கா? நான் உங்களை முதலமைச்சர் கேட்குறேன், உங்கள் பதவிக்காக சொல்கிறேன், கொஞ்சோண்டு படித்து தெரிஞ்சுங்க, படிக்கிறவங்களுக்கு மூளை இல்லை அறிவு இல்லைன்னா அறிவுள்ளவனை கூப்பிட்டு கேளுங்க, ஏன் இப்படி தப்பு தப்பாக அபத்தமாக பேசுகிறீங்க? அதனால தான் அவங்களை நான் பார்க்குறேன். நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு தைரியம் தான், வழக்கு போடுங்கிறேன்.
நீங்க 10 வருஷமா இருக்கீங்க சார், நான் என்ன சொல்றேன், எங்க தலைவர் மேல முக ஸ்டாலின் மேல ஒரு எஃப்ஐஆர் போடுங்கன்றேன். 58 பேர் சொத்து சம்பாதிச்சிருக்காங்கல்ல, இந்த முதலமைச்சருக்கு நான் சவால் விடுறேன், திரும்பவும் சவால் விடுறேன், நாளைக்கு எஃப்ஐஆர் போடு. போடுறதுக்கு யோகிதர் இருக்கா? இல்லைன்னா வாயை பொத்திட்டு உட்காந்துரு, ஒன்று செய், இல்லைன்னா பொத்திக்க. அது சொல்றேன் நான். நீங்க பத்திரிகையாரங்க, அதாவது அரசியல் சட்டத்தை உங்கள்கிட்ட நான் கைகூப்பி கேட்டுக்கிறேன். அரசியல் சட்டத்தை எழுதிய போது கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் அம்பேத்கர்ட்ட கேட்டாங்க, நீதித்துறைக்கு வரம்புகள் வச்சுருக்கீங்க, லெஜிஸ்லேச்சர் பாராளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு வரம்பு வச்சுருக்கீங்க, செயல்துறை எக்ஸிக்யூட்டிவ்க்கு வரம்பு வச்சுருக்கீங்க, 3 துறைக்கு வரம்பு வச்சுருக்கீங்க, 4வது துறையாக இருக்கிற பத்திரிகை துறைக்கு நீங்கள் ஏன் வரம்புகளை வகுப்புன்னு கேட்டப்போ, இந்த 3 துறையும் ஏதாவது ஒரு காரணத்தால் பொய்த்து போய்விட்டால் ஜனநாயகம் யாரால் காப்பாற்றப்படும் என்றால் பத்திரிகை துறையால் தான் காப்பாற்றப்படும், அவர்களுக்கு வரம்பே நான் வைக்க விரும்பலன்னு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டிபேட்டில் இருக்குது. அதனால் நீதித்துறை செத்து போனால், அல்லது செயல்துறை செத்து போனால், அல்லது லெஜிஸ்லேச்சர்னு சொல்லுகிற சட்டமேற்றுகிற துறை செத்து போனால், அரசாங்கம் செத்து போனால், நீங்கள் தான் உண்மையை சொல்லணும். அப்போ நீங்களே உண்மையை வெளியே கொண்டு வரதுக்கு உதவி புரியவில்லை என்றால் ஜனநாயகத்தை யார் காப்பாற்றுவது? இன்னும் 4 மாதம் தான் தேர்தல் இருக்குது. ஒரு முதலமைச்சர் தப்பு தப்பாக பேசுகிறாரு, அவர்கிட்ட கேட்குறீங்களா என்ன வேணாலும் பேசலாமா? ஒரு முதலமைச்சர் முடிஞ்சு போன வழக்கை பேசலாமா? உங்கள் முடிஞ்சு போன வழக்கை நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. நான் 100 தடவை சொல்கிறேன், கன்விக்டட் கிரிமினல்னு சொல்கிறேன், உங்கள் கட்சியினுடைய தலைவர் கன்விக்டட் கிரிமினல், ப்ரூஃப் கேஸு, அப்புறம் அந்த படத்தை போட்டு நீங்கள் ஓட்டு கேட்குறீங்க, வெக்கமா இல்லையான்னு கேட்குறேன். அதுக்கு என்ன பதில் உங்கள் பதில்னு கேட்குறேன். இதுவரையும் சொல்லிருக்கீங்களா அந்த மாதிரி உச்சநீதிமன்ற தீர்ப்பு எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிருக்கீங்களா? யாருக்காவது தைரியம் இருக்கா? என்னோடய லெட்டருக்கு என்ன பதில்? அப்போது எல்லா ஊழல் குற்றச்சாட்டுகளையும் சுமந்து கொண்டு எந்த ஊழல் குற்றச்சாட்டையும் இதுவரை நிரூபிக்காமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஊழல் கட்சி ஊழல் கட்சி என்றால், இதை வந்து பத்திரிகைத்துறை வேடிக்கை பார்க்கும் என்றால், ஜனநாயகத்தை காப்பாற்றுகின்ற கடமையிலிருந்து நீங்கள் தவறிவிடுவீர்களோ என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் உங்களை இரு கரம் கூப்பி மெத்த பணியொன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சபையில் சொன்னதைப் போல ஜனநாயகத்தை தமிழ்நாட்டில் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், எது ஊழல் கட்சி, யார் ஊழல்வாதி என்பதை உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதுவரை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். நாங்கள் கொடுத்த எந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் முதலமைச்சர்கிட்ட பதில் இல்லை. எனவே இனிமேலாவது முதலமைச்சர் மட்டும் நீங்களாவது பதிலை பெற்றுத் தருவீர்கள் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். சார், ஆளுநர்கிட்ட கொடுத்த புகார் எந்த அளவு இருக்கு? அது ஆளுநர் தான் தெரியும், இன்னும் பதில் வரலையே. இன்னும் அப்டேட் இல்லை. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? நீதிமன்றத்துக்கு போவீங்கன்ற ஒரு கருத்தை கவர்னர் வந்து இல்லை, இது வந்து நாங்கள் ஏற்கனவே விஜிலன்ஸில் கொடுத்துருக்குறோம். கொடுத்து சில வழக்குகள் வந்து உயர்நீதிமன்றத்தில் பெண்டிங்கில் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், வேலுமணி மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் நாங்கள் கொடுத்து அதுக்கு க்ளோஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. விஜிலன்ஸ் க்ளோஸ் ரிப்போர்ட் கொடுத்து அந்த க்ளோஸ் ரிப்போர்ட்டை கம்ப்ளைண்ட்டை கொடுன்னு நான் சொல்லலை, ஜட்ஜு சொல்கிறார். இஃப் தி என்கொயரி வாஸ் கண்டக்டட் இன் ப்ராப்பர் மேனர், இன் டிரான்ஸ்பரண்ட் மேனர், அண்ட் இட் வாஸ் அல்டிமேட்லி க்ளோஸ், வாட் இஸ் ப்ரிவெண்டிங் ஃப்ரம் யுவர் சைட் டு கிவ் தி க்ளோஸ் ரிப்போர்ட் டு தி கம்ப்ளைண்ட்னு கேட்குறார் ஓப்பன் கோர்ட்டில். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறார்? க்ளோஸ் ரிப்போர்ட்டை கொடுங்குறாரு, அந்த க்ளோஸ் ரிப்போர்ட்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டஸ் இட் மீன் டு சே இட் இஸ் இஸ் ட்ரான்ஸ்பரன்ட் கவர்மெண்ட்? இது ஒரு அரசாங்கத்தை வெளிப்படுத்தாமையா? உங்களுக்கு வந்து மடியில் கணலைன்னா ரிப்போர்ட்டை தூக்கி போடுங்க. 214 பேர்த்த விசாரிச்சோன்னு சொல்லிடுறீங்கல்ல, ரிப்போர்ட்டை கொடுங்க, மக்கள்கிட்ட பேசட்டும், திமுக கொடுங்க, யார் கம்ப்ளைண்ட்டா அவர்கிட்ட கொடுங்க. கொடுக்குறது உங்களுக்கு யோகிதை இருக்கா? ஒரே ஒரு சின்ன காரியத்தை கூட நாங்கள் வந்து யோகியம்னு சொல்கிறதுக்கு, யோகியர்கள்னு சொல்கிறதுக்கு உங்களால் நீதிமன்றத்திலோ வெளியேவோ பேச முடியுதா? உங்களால் என் பேரில் 2G வழக்கு இருந்துச்சு, திமுக பேரில் வழக்கு இருந்துச்சு, வழக்குக்கு முன்னாடியும் ப்ரெஸ்ஸை பார்த்தேன், வழக்குக்கு பின்னாடியும் ப்ரெஸ்ஸை பார்த்தேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், நானே பொட்டியேறி சாட்சி சொன்னேன், 15 நாள் சிபிஐனை விசாரித்தாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு யோகிதை இருக்கா? வாங்க. திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது என்பதற்காக தான் உங்கள் மூலமாக சொல்கிறேன். முதலமைச்சரை நீங்கள் கேள்வி கேளுங்க, திமுக மேலே எந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லையே சொல்லுங்கள். ஐயோ, நான் வந்து ஐ வாண்ட் டு மெயின்டைன் தி வெரி சப்மிசிவ் ரூல். ஆட்சியில் அவங்க இருக்கிறாங்க, ஆட்சியில் அருகிறவர்களுக்கு அவங்களுக்கு வந்து தகுதி இருக்கோ இல்லையோ அந்த பதவியை நான் மதிக்கிறேன். நான் டைம்லாம் கொடுக்கல, நீ சொல்கிற டைமுக்கு நான் வர்றேன், நீ கூப்பிட்ற இடத்துக்கு நான் வர்றேன். ஒன்றுமே இல்லையா? நான் ஒரு லெட்டர் எழுதுறேனே, டாக்குமெண்டர் லெட்டர் எழுதுறேனே, அந்த லெட்டருக்கு பதில் இல்லையா இது வரைக்கும்? நீ நான் சொல்கிற ராஜா எந்த டேட்டும் சரியும் சொல்கிறேன், நான் போய் முதலமைச்சர் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஐ எம் நாட் அபோவ் தி சீஃப் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் இஸ் ஆல்வேஸ் சீஃப் மினிஸ்டர். யார் வேணாலும் சீஃப் மினிஸ்டர் இருக்கலாம், அது எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். எந்த வந்த வழி சரியாக தப்பான்னு போகிறதுக்கு வரல. பட் சீஃப் எனக்கு சேர்த்த அவர் சீஃப் மினிஸ்டர், நான் திமுக வரலாம், அவர் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு, எனக்கு சீஃப் மினிஸ்டர் தான். நான் அவர்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் பெரிய ஆள், நான் சின்ன ஆள், நீங்கள் ஒரு தேதி கொடுங்க, ஒரு இடம் கொடுங்க, அங்கே நான் வரேன், பேசுவோம். இல்லை எனக்கு வந்து நீங்கள் தகுதி, உங்கள் என்ன விட உங்களுக்கு தகுதி கூடன்னா, என் தகுதிக்கு யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்கல்ல, உங்கள் பியூன் இருப்பார்ல, உங்கள் அசிஸ்டன்ட் இருப்பார்ல, உங்கள் தலைமை செயலாளர் இருப்பார்ல, இல்லைனா உங்களுடைய ஆன்டி கரப்ஷன் விஜிலன்ஸுடைய கமிஷனர் இருப்பார்ல, அனுப்புங்க, பேசுவோம். எனக்கு ஒன்றும் ஈகோலாம் கிடையாது. எனக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தான் வரணும், நான் ரொம்ப சாதாரண ஆள். அவர் சொல்கிறார் விவசாயின்னு,
அந்த 30 ஏக்கர்னாலும் கூட என்கிட்ட இல்லை. அவர் சொல்கிறார் 30 ஏக்கர்னாலும் அங்கே அப்போவே இருந்ததுங்கிறார். 30 ஏக்கர்னாலும் எங்கள் அப்பாட்ட கிடையாது, 3 ஏக்கருக்கும் கிடையாது. நான் அதை விட கீழே இருந்திருக்கேன். நான் ரொம்ப ஹம்பிளாக கேட்குறேன், உன்னை விட நான் ஏழை, உன்னை நான் வந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஏன்டா இடம் சொல்லு, நேரத்தை சொல்லு, நான் வர்றேன். அதாவது டூர் வந்து டிஆர் பாலு தலைமையில் டூர் இருக்குது, இன்னும் ஒரு சிட்டிங் இருக்குது. முடிந்ததுக்கு பிறகு நாங்கள் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸில் உட்காந்து என்னெல்லாம் நாங்கள் ரிசீவ் பண்ணமோ அதையெல்லாம் கம்பைல் பண்ணி எதெல்லாம் வந்து ஃபீஸிபிள் இருக்கோ, எதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கோ, எதெல்லாம் செய்ய முடியுமோ அவையெல்லாம் செய்வதற்கான அந்த பூர்வாங்க பணிகள் தொடங்கியிருக்கிறது. வெகு விரைவில் வந்து ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்ததற்கு பிறகு எங்களுடைய தலைவருடைய அனுமதியோடு தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். அதில் முக்கியமான குற்றவாளி தப்ப விட்டுருக்காங்க, அதுதான் நாளைக்கு வந்து மகளிர் அணி செயலாளர் கனிமொழி போகிறாங்க அவர் ஆர்ப்பாட்டத்திற்காக. பொள்ளாச்சி ஜெயராமனுடைய பையன் அதில் இன்வால்வ்னு எல்லாத்தையும் உங்களுக்கும் தெரியும், நீங்கள் எல்லாம் பேசியிருக்கீங்க. அவரை விட்டு விட்டு இன்னும் மற்றவங்கெல்லாம் கைது செய்திருக்கிறாங்க. அந்த முதல் குற்றவாளி நகர மாணவர் அணி செயலாளர் வேலுமணியோட வந்து கொஞ்சி குழாவிட்டு இருக்க புகைப்படத்தெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, அதுக்கு எந்த பதிலும் கிடையாது. அதனால் உங்கள் மூலமாக கேட்டுக்கிறேன், அந்த வழக்கையும் வந்து ஒரு மோசமான பெண், அதாவது பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவி வருகின்ற நிலையில் உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க வைத்துவிட்டு வேண்டுமென்றே திட்டமிட்டு பேருக்கு ஒரு 5-6 மேலே கேஸை போட்டுட்டு அந்த வழக்கினுடைய உண்மை குற்றவாளிகளை தப்புவிப்பதற்கு சிபிஐயும் ஒரு காரணமாக அமைந்துவிடுமோ என்கிற பயம் எங்களுக்கு இருக்கிற காரணத்தினால் இதில் வந்து ஊடகங்கள், நீதிமன்ற தலையீடு இவையெல்லாம் இருந்து முறைப்படி அந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அது வந்து இன்டர்னல் மேட்டர், அவங்க அவங்களோட இன்டர்னல் மேட்டர். வி டு நாட் வாண்ட் டு கமெண்ட் அப்பான் இட். திமுக அதெல்லாம் அவங்களுடைய சொந்த கருத்து. நாங்கள் யாராலையும் நான் வந்து திமுகவை வந்து யாரும் பலவீனப்படுத்த முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது நாங்கள் வந்து எங்களுடைய தலைவருடைய அறிவுறுத்தலின்படி நடைபெற்று கொண்டிருக்கிற கிராம சபை கூட்டங்களில் ஏராளமான பெண்கள், ஏராளமான பொதுமக்கள் வராங்க, அவர்களுடைய குறையை தெரிவிக்கிறாங்க. எந்த வளர்ச்சி திட்டமும் இல்லை என்றும் இந்த ஆட்சி ஊழல் ஆட்சி என்றும் நாங்கள் பேசலை, அவங்களே பேசுகிறாங்க. அதனால் ஆட்சி மாற்றம் என்பது, நேற்றைக்கு வந்து என்னோடு ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இந்து குடும்பத்தினுடைய ஆசிரியர் என் ராம் வந்து அவர் ஒன்றும் திராவிட முன்னேற்ற கழகங்களில் அவர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற சூழலை பார்க்குற போது ஆட்சி மாற்றம் அவசியம் தேவைன்னு சொல்கிறார். இது வந்து ஒரு பத்திரிகையாளர், ஒரு மூத்த பத்திரிகையாளர், ஒரு பாரம்பரியமிக்க ஒரு இந்து குடும்பத்தினுடைய இந்து ராம் வந்து சொல்கிறாருன்னா அதுதான் பொதுமக்களுடைய எண்ண ஓட்டம். சார், நாளைக்கு நடைபெறக்கூடிய சட்டத்துறை கூட்டத்தினுடைய இலக்கு என்ன? அது பல்வேறு, அதாவது இப்போ வந்து மத்திய அரசாங்கம், குறிப்பாக மத்திய அரசாங்கத்தில் வந்து சட்டம் இயற்றுகின்ற அந்த முறைகளில் வந்து எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை. இது வந்து ஜனநாயக நெறிமுறைகளுக்கு புறம்பாக, அதாவது வந்து குடியுரிமை சட்டமாக இருக்கலாம், அதே போல் வேளாண் சட்டமாக இருக்கலாம், அதே போல் டேம் சேஃப்டி ஃபில் அணைகள் பாதுகாப்பு சட்டமாக இருக்கலாம், இந்த சட்டங்கள் எல்லாமே பல இடங்களில் மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரங்களை தாங்கள் கையில் எடுத்துக்கொண்டு, இப்போ டேம் சேஃப்டி மாநில அரசாங்கத்தில் வருது, வேளாண் சட்டங்கள்லாம் மாநில அரசாங்கத்தில் வருது, ஆனால் அதில் வந்து பார்லிமெண்ட் வந்து மைய அரசு வந்து சட்டம் ஏற்றுக்கிறது. அப்போது மாநில அரசாங்கத்துக்கு இருக்கிற அதிகார வரம்புகளை தாங்களே எடுத்துக்கொள்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, அப்படி ஏற்றக்கூடிய சட்டங்கள் கூட மக்கள் நலனுக்கு உகந்ததா என்றால் இல்லை. எனவே அதனால் மக்கள் விரோத ஆட்சி என்பது மட்டுமல்ல, மக்கள் விரோத சட்டங்கள் என்பது மட்டுமல்ல, மத்திய மாநில உறவுகளை கான்ஸ்டியூஷன் நம்ம என்ன சொல்கிறோமோ குவாசி ஃபெடரல்னு சொல்கிறோம். அந்த குவாசி ஃபெடரல் நீச்சருக்கு எதிராக இந்த அரசாங்கம் ஜனநாயக பண்புகளை எல்லாம் புதைத்துவிட்டு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக சட்டங்களை இயற்றுவதால் அது குறித்த கருத்தரங்கத்தை மாநில சுயாட்சிக்காகவே தீர்மானம் போட்ட கலைஞருடைய தலைமையில் இயங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவிற்கு ஒரு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக மூத்த பத்திரிகையாளர்களை, மூத்த தலைவர்களை எல்லாம் அழைத்து அது குறித்து ஒரு கருத்தரங்கம் நடத்த வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது. சார், டூஜி வழக்கில் ஊழல் வந்து நிரூபிக்கப்படலாம் தான் நீங்க சொல்றீங்க, ஊழலை செய்யலன்னு சொல்லல, அதுக்கான ஆதாரம் இருக்கு, அதனால தான் அப்பீலுக்கு போயிருக்கு ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. அமைச்சர் ஜெயக்குமார் ஏதாவது படிச்சிருக்காரு அதா? நீங்க இல்ல சொல்றீங்க, ஆனா ஊழல் நடக்கல. அவர் படிச்சு பார்த்தாரா ஜட்ஜ்மெண்ட்டா? நீங்க படிச்சு பாத்தீங்களா? இல்லை, அவர் சொன்னாரா? நீங்கள் படி, நான் தயவு பண்ணி சொல்கிறேன், ஜட்ஜ்மெண்ட் ஒரு தடவை படிங்களேங்கிறேன். அதாவது ரெண்டு விஷயம் எங்கள் கிரிமினல் லாவில், அதாவது மர்டர் டுக் பிளேஸ், ஆமாம் ஒரு கொலை நடந்தது, பாடி கிடக்கு, என் மேலே குற்றச்சாட்டு, ராஜா தான் அந்த கொலையை செஞ்சார்னு ட்ரையல் ஃபேஸ் பண்ணுறேன், கொலையை நான் செய்யலை அப்படின்னு வாதாடுறேன், என்னை விட்டுடுறாங்க, அதுக்கு பேர் பெனிஃபிட் ஆஃப் டவுட்.
பட் ஸ்டில் ஃபேக்ட் ரிமைன்ஸ், டெட் பாடி இஸ் தேர். கொலை நடந்தது உண்மை, சடலாக இருக்கிறது உண்மை, ஆனால் அந்த கொலையை நாம் பண்ணலை, சந்தேகத்திற்காக அப்பாற்பட்டு வழக்கை நிரூபிக்கலைன்னு சொல்லலாம். அது பெனிஃபிட் ஆஃப் டவுட். டூ ஜியில் நான் பெனிஃபிட் ஆஃப் டவுட்டு கேட்கலையே, கேட்டுதான் நான் பெட்டியாக இருக்க மாட்டேனே. நான் செய்தது தான் சரி, இதுதான் கரெக்டு, ஆனால் அதை தப்புன்னு சிபிஐ சொல்லுது, புரிஞ்சிக்க முடியும், புரிஞ்சிக்காமல் சொல்கிறாங்க, சிஏஜி சொல்கிறாங்க, சிபிஐ சொல்கிறாங்கன்னு என்னுடைய வழக்கை வந்து நான் மெய்ப்பிச்சிருக்கேன். அதனால் அதை வந்து நிரூபிக்கப்படவில்லை அல்லது நிரூபிக்க முடியவில்லாம் கிடையாது. நிரூபிக்க எந்த கும்பனாலும் முடியாதுன்னு நான் நிரூபித்து வந்திருக்கேன். அதனால் ஜெயக்குமார் சொல்கிறது தவறு, தயவு பண்ணி ஜட்மெண்ட்டை படிங்க. அதனால தான் ஓபி சைன் சொல்கிறாரு, இட் இஸ் எ கோரோகிராஃப்டு சார்ஜ் ஷீட்டுங்கிறார். இது வந்து ஜோடிக்கப்பட்ட வழக்குங்கிற, நான் சொல்லலை, ஜோடிக்கப்பட்ட வழக்கு. அதனால் இதை வந்து நான் பெனிஃபிட் ஆஃப் டவுட், அதாவது சந்தேகத்தின் பலனை எனக்கு கொடு, ஊழல் நடந்தது உண்மை, அந்த ஊழலை நான் செய்யலன்னு சொல்லலை, ஊழலே இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருக்கேன்.